இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். வணக்கங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க, பார்க்கவே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து என்னை பொறுத்தவரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, இனி வரக்கூடிய காலத்தில் இலைகள் கருகாமல், ஏன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் பனி அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு அந்த பனியை எதுக்கிற மாதிரியான அல்லது பனியை தாங்கி வளர்கிற மாதிரியான ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிக்கங்க. அதாவது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை சூடோமோனாஸ் ஒருடையாக தெளிக்கணும், சரிங்களா. 10 லிட்டருக்கு 50 மில்லி கலந்து தெளிச்சுக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக ஈயம் கரைசலோ அல்லது மீனமிலம் ஈயம் கரைசலோ அல்லது பஞ்சகாவியாவோ ஸ்ப்ரே பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஸ்ப்ரே பண்ணணும், குறைந்த அளவு கூட ஆனால் அதிகமான எண்ணிக்கையில் தெளிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாங்க, இந்த கருகளால் இலைகள் வந்து எளிமையாக பாதிக்கப்படும். அடுத்து வந்து காற்றில் இருக்க ஈரப்பதத்தாலையும் நமக்கு கொஞ்சம் அழுகல் குணம் அதிகமாகும். இது வந்து நமக்கு பூ வர்றதையும் விதைகள் பெருகிறதையும் குறைக்கிற மாதிரியான ஒரு காரிய செய்ய வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த பனிக்காலத்தில். அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் கவனமாக என்ன செஞ்சால் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்க முடியுமோ அப்படி பண்ணுங்கள். ஏன் இந்த தெளிப்பை அதிகப்படுத்துகிறேன்னா, ரெண்டாவது காரியம், நம்ம தெளிக்கும் போது பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பயிர்கள் மேலே தரையை விட்டு ஒரு 2 அடி 3 அடியில் இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய பனி கட்டி, அதாவது பனி, அதாவது காற்று வந்து கொஞ்சம் இறுகின மாதிரி அமைப்பில் அப்படி இருக்கும் பார்த்திங்களா, அந்த அதை உடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தெளிக்கணும்னு நான் சொல்ல வரேன், சரிங்களா. தண்ணீர் படும்போது அந்த இறுக்கமாக இருக்கக்கூடிய அந்த பனி போர்வை வந்து உடைக்கப்படும், சரிங்களா. அதை மட்டும் பார்த்துக்கங்க, நல்லா செய்யுங்க, வாழ்த்துக்கள். அருமையாக வரணும், நிறைய லாபம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதே மாதிரி தண்ணீரை கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துக்கோங்க, தேவை அதுக்கு கொடுக்காமல் இருக்க வேணாம். மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, வயலுக்கு ஏற்ற மாதிரி பாசனம் பண்ணிக்கோங்க. காலங்காத்தால் தண்ணி பாய்ச்சுங்க, முடிஞ்ச வரலாம் சாயந்தரம் பாய்ச்ச வேணாம், காலையில் மட்டும் பார்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா. அருமையாக இருக்குங்க, வாழ்த்துக்கள்ங்க.